வணக்கம். எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி தான் வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரிஜினல் கருங்காலி மாலை, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நான் நிறையா வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துட்டு ஆர்டர் வந்து புக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, டெய்லி வந்து ஒரு 100-200 கால் கிட்டே எனக்கு வந்துட்டுருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சில டவுட் கேட்டுட்ருக்காங்க கருங்காலி பற்றி, அந்த டவுட்டும் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் கால் வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்டுட்ருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இன்னொன்று, கருங்காலி மாலை சில ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட, கருங்காலி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டவுட் கேட்குறாங்க கஸ்டமர், வாங்குற கஸ்டமர், கருங்காலி மாலை வாங்குற கஸ்டமர் என்னென்ன டவுட் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் எடுத்தோன்னே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்கோம். சரிங்களா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். உங்களால் வர முடியலனா நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ், நீங்கள் பெங்களூரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் அட்ரஸ் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட பெங்களூரில் ஒரு பின்கோட் நம்பர் இருக்கும், அந்த பின்கோடில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. அது மாதிரி என்னென்ன அந்த கருங்காலியில் உங்களுக்கு மாலை வேணுமா, இல்லை கருங்காலி பிராஸ்லெட், அப்புறம் வந்து தாயத்து இருக்குது, ஸ்டிக் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடய ரேட்டை நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த அமௌண்ட் எங்களுக்கு கூகுள் பே மூலிமா அனுப்பலாம், இல்லை ஃபோன்பே, பேடிஎம் எது மூலிமா நீங்கள் அனுப்பலாம். டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா. சரிங்களா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 75, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா 100 ருபீஸ். சரிங்களா, வேறு கண்ட்ரிலாம் இருந்தீங்கன்னா நான் அது எவ்வளோ அமௌண்ட் டெலிவரி சார்ஜ் அவனுக்கு கேட்டு சொல்வேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுள் பே மூலிமா அனுப்பலாம். சரி, இது ஃபஸ்ட்டு டவுட்டு. செகண்ட் டவுட்டு, கருங்காலி மாலை இது ஒரிஜினலா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரிஜினல் கருங்காலி மாலை, நீங்கள் நம்பி வாங்கலாம். சரிங்களா, நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன், எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. சரிங்களா, எல்லாமே கொடுத்தவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்கள் என்னோடய யூடியூப்பில் போய்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம், எந்த அளவுக்கு கஸ்டமர்லாம் அந்த ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா, எதுக்காக அவங்க கஸ்டமர் இப்படி கேட்குறாங்கன்னு நான் கேட்டேன், எதுக்காக இந்த டவுட் கேட்குறீங்க ஒரிஜினல், ஒரிஜினல் ஒரு ஒரு ஃபோன் வரும்போது ஃபஸ்ட் எத்தனை இந்த டவுட் தான் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து சில பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க, கருங்காலி மாலைன்னு சொல்லி கண்ணாடி கிளாஸ் மாதிரி அது பெயிண்ட் அடித்து வேறு ஹுட்டில் பெயிண்ட் அடிச்சுலாம் கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க, 500 ரூபா தானே சரின்னு நாங்கள் விட்டுடுறோம், திருப்பி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க, அதனால தான் சார் கேட்குறோம், உங்ககிட்ட ஒரிஜினலாக இருக்கான்ட்டு. அதனால் நீங்கள் மற்றவங்கள எங்கள் கூட இது பண்ணாதீங்க, எங்ககிட்ட நீங்கள் வாங்குகிற பொருள் நல்லாயிருக்கும், கருங்காலி மாலை ஒரிஜினல். சரிங்களா, நீங்கள் நம்பி வாங்கலாம். அதே மாதிரி எங்கள் சர்வீஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நாங்கள் 2 டேஸ்ன்னு சொன்னால் அந்த 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். சரிங்களா, இப்போ நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா 3 டேஸ் சொல்லுவோம், இன்னும் நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா 10 டேஸ், 15 டேஸ் கூட ஆகும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரின்னு சொல்லி அந்த டேட்ஸ் நாங்கள் சொல்லுவோம், அந்த டைம் சொல்லுவோம், அந்த டைம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் எங்கள் டெலிவரி. சரிங்களா, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் இதை போட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமான்ட்டு, நான்வெஜ்ஜு கண்டிப்பாக சாப்பிட்லாம், நீங்கள் அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அப்புறம் வந்து நைட்டு தூங்கும்போது போட்டுக்கலாமா கருங்காலி மாலை அப்படின்றாங்க. நைட்டு தூங்கும்போது கருங்காலி மாலை நீங்கள் அவுத்து வச்சுருங்க, ஏன்னா போட்டு தூங்காதீங்க. அதனால தான் நிறைய பேர் அந்த டவுட் கேட்டுட்ருக்காங்க, அதுக்காக கிளியர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நைட்டு தூங்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் கயிற்று வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க, இதை போட்டுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்லாம். சரிங்களா, வேறு கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சப்போஸ் யாராவது ஒரு இறந்துட்டால் அந்த இடத்துக்கெலாம் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க மாலை போட்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, இதில் சபரிமலைக்கு மாலை போடும்போது தான் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகக்கூடாது அப்படின்வாங்க, தீட்டுப்படக்கூடாது அப்படின்வாங்க, இந்த மாலைக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து குளிச்சுடுங்க. சரிங்களா, இப்போ அப்புறம் வந்து இன்னொரு டவுட் கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து பொருள் வாங்கிட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த கொரியர் பீப்புள்கிட்ட கொடுக்கலாமான்ட்டு. அந்த கொரியர் பீப்புளுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து இந்த கொரியரில் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிவரி பண்ணுறோங்க, நீங்கள் எங்களுக்கு கூகுள் பே பண்ணால் மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் வீட்டு வந்த பிறகு கொடுக்கறதுலாம் அது வேண்டாம், ஏன்னா அந்த டவுட் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று எதுக்கு பயப்படுறாங்கன்னா, நாங்கள் எங்கே ஏமாற்றிட போகிறோம், காசு வாங்கிட்டு பொருள் வந்து அனுப்பாமல் விட்டுறப்போன்னு சொல்லி பயந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நாங்கள் சொன்ன 2 டேஸ்னால் 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை,
ஏன்னா நிறைய பேருக்கு நான் கேஷ் கொடுத்துட்டாங்கன்னா 1 ஹவரில் கொரியரில் போட்டு உடனே அவங்களுக்கு பில் அனுப்புகிறேன். இப்போ நான் 3 டைம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி அனுப்புகிறேன். காலையில் 10 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு 3 வாட்டி கொரியரில் போயிட்டு குரூப் குரூப்பாக நான் போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னா நைட்டு 6 மணிக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு காலையில் 10 மணிக்கு போட்டுருவேன், 10 மணிக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு 2 மணிக்கு போடுவேன், 2 மணிக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு 6 மணிக்கு போட்டுருவேன். சரிங்களா? இதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். எங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், டெலிவரிக்கு வந்து ஒரேரில் போய் போடுறதுக்கு ஒரு ஆள், எல்லாம் ஆட்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஏதாவது ஆர்டர் புக் பண்ணால் பயப்படாமல் புக் பண்ணலாம். சரிங்களா? சில பேர் நான் டவுட் கேட்குறாங்கன்னா லேடிஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. லேடிஸ் கண்டிப்பாக கருங்காலி மலை போடலாம். ஏன்னா சார், இல்லை சார், அந்த 3 நாளுக்கு அவங்க போடலாமா இல்லை கைட்டு வச்சுருமான்ட்டு அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. எல்லா நாளும் கருங்காலி மலை நீங்கள் உடம்புல போட்டுட்ருக்கலாம். இல்லை தாய்த்து மாதிரி நீங்கள் இடுப்பில் அண்ணாக்காயிரில் கட்டலாம். சின்ன பசங்களாம் இருந்தால் அண்ணாக்காயிரில் கட்டி அனுப்புங்க. மாலைலாம் போடாதீங்க, ஏன்னா ஸ்கூலில் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, சில பேர் வந்து 6 mm எதிர்பார்ப்பாங்க, 8 mm எதிர்பார்ப்பாங்க. 10 mm நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, ஒரு 50 வயசு இருக்குன்னா நீங்கள் 10 mm யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்க நீங்களாம் 10 mm யூஸ் பண்ண தேவையில்ல, 6 mm 8 mm அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்னொன்று, 6 mm த்ரெட்டில் எத்தனை மணி இருக்கும், 8 mm த்ரெட்டில் எத்தனை மணி இருக்கும். த்ரெட்டுனாலே உங்களுக்கு 108 மணி வரும். காப்பர் சில்வரில் பண்ணுற மாதிரி இருந்தால் 54 மணி இருக்கும். சரிங்களா? இப்போ எங்ககிட்ட சில்வரில் கம்பியில் செஞ்ச சில்வர் மாலை இருக்குது, காப்பர் கம்பியில் செஞ்ச மாலை இருக்குது, சில்வர் கேப் வச்ச மாலை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்று நான் மாடல் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது மாதிரி பிராஸ்லெட் இருக்குது, தாயத்து இருக்குது, ஸ்டிக் இருக்குது. சரிங்களா? ஒன்று ஒன்று நான் இப்போ காமிக்கிறேன், இது பாருங்கள். இதோ பாருங்கள், இது வந்து 6 mm. 6 mm இது த்ரெட்டு, இதில் 108 மணி இருக்கும். மணியோட சைஸு இதுதான். சரிங்களா? நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். இது வந்து த்ரெட்டு 6 mm. இது வந்து 8 mm த்ரெட்டு. இது பாருங்கள், இது 8 mm த்ரெட்டு. சரிங்களா? இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். இது 8 mm சில்வர், சில்வர் கம்பியில் இது வந்து கோத்துருக்கும் கருங்காலி மாலை. சரிங்களா? இப்போ கேப் வந்து எனக்கு மண்டே தான் வருது. அந்த காப்பரில் செஞ்சது அதான், சில்வர் கேப்பில் செஞ்சது. மண்டே உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது வந்து சில்வர் கேப் இல்லாமல் கம்பியில் செஞ்சது. இது வந்து 8 mm காப்பர். சரிங்களா? இது பிராஸ்லெட். சரிங்களா? இது வேணாலும், இது வந்து எலாஸ்டிக்கில் இருக்குது, காப்பரில் இருக்குது, சில்வரில் இருக்குது. பிராஸ்லெட் வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். தாயத்துக்காக தனியாக வீடியோ போட்டிருப்பேன். தாயத்து வந்து என்னோடய ஷாப்பில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல. சரிங்களா? அந்த தாயத்து வீடியோ இதில் வந்து போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது வந்து 10 mm காப்பர். இது 54 மணி இருக்கும். சரிங்களா? இது 8 mm காப்பர். இது 54 மணி இருக்கும். நான் போட்டிருக்கிறது 8 mm காப்பர். சரிங்களா? இந்த 8 mm காப்பரில் இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள், ருத்ராட்ச மாடலில் இருக்கும். இதுவும் வந்து கருங்காலி தான். இது வேணாலும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்துக்கா, உங்களுக்கு ஹைட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இது 6 mm காப்பர், 54 மணி. இது 10 mm த்ரெட்டு. சரிங்களா? இது 108 மணி. இது பிராஸ்லெட் எலாஸ்டிக். உங்களுக்கு கருங்காலியில் ஸ்டிக்கு வந்து இது 3 இன்ச்சு, இது 7 இன்ச்சு, இது 12 இன்ச்சு, இது 12 இன்ச், இது திக்னஸ். இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு டவுட்டு நிறைய பேருக்கு, ஒரிஜினல்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் சார் கேட்குறாங்க.
அந்த ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த கருங்காலி மாலை வாங்கிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் போட்டு ஒரு 3 hours கழித்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அது முதல் ஸ்டெப்பு, சரிங்களா? கலர் சேஞ்ச் ஆகலைனா டூப்ளிகேட்டு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரிஜினல். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஒரு கல் அதில் எடுத்து கருங்காலி மாலையை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும், ப்ரௌன் கலரில் உள்ளே இருக்கும், சரிங்களா? ப்ரௌன் இல்லை கருப்பு கலரில் அந்த கட்டை கலரில் இருக்கும். அது எப்படின்னா, ரெண்டாவது மூணாவது வந்து கருங்காலி மாலையை சப்போஸ் நீங்கள் உடச்சி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உடச்சி பார்க்கலாம். உடச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுதான் கருங்காலி மாலை. நான் இது உடச்சி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அந்த யூடியூப்பை நீங்கள் இப்போ பார்க்கலாம். என்னோட இதில் பாருங்கள், ஃபுட்டு கலரில் இருக்குது பாருங்கள், சரிங்களா? இப்படி தான் இருக்கும் உடைக்கும் போது. இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் நம்பி வாங்கலாம். ஒரு ஒரு டெஸ்ட்டும் ஓகே பண்ணிட்டு தான் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதெல்லாம் நீங்கள் நம்பி வாங்குங்க. இது ஒரிஜினல் கருங்காலி மாலை, எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் ஆர்டர் புக் பண்ணால் பண்ணலாம். எங்களோட செல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்களோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்களோட ஷாப் வந்து ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருங்காலியில் மாலையில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்டும் கிளியராக இருக்கும். சில பேர் தெரியாத இடத்துல வாங்கிட்டு பயந்துட்டுருக்காங்க. எங்ககிட்ட ஜெனூனாக இருக்கும் பொருள், அதிகமாக சர்வீஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகணும், சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கருங்காலி மாலைலாம் ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம், வாங்க.